என்னமா இப்ப எதுக்குமா நீங்க எல்லாத்தையும் கூப்பிட்டீங்க ஏண்டா பண்டி சின்டூ ஏதோ வண்டியில வந்து அளந்துட்டா போயிட்டு இருந்தாங்களேடா என்னடா விஷயம் அது ஒரு வேளை நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது மளிகை கடை ஏதாவது வருதா பெரியமா மளிகை கடையில ஒன்னும் வரல பெரியமா ஏதோ மெஷின் வரப்போகுதுன்னு சொன்னாங்க என்ன மெஷினோ என்னவோ ஆனா கண்டிப்பா பெரியமா எதையாவது கொண்டு வந்து வச்சாங்கன்னா இங்கிருந்து தூக்க சொல்லி நான் தான் ஃபர்ஸ்ட் போராட்டம் பண்ணுவேன் பாத்துக்கோங்க என்னது போராட்டம் பண்ணுவியா அங்க பாருடா லாரியில எதையோ கொண்டு வந்து இறக்க போறாங்க போல இருக்கு என்னடா இது லாரியில எல்லாம் வந்து பெருசா ஏதோ இறங்குது தம்பி இங்க தான் தம்பி இந்த ஸ்ட்ரீட்ல தான் வைக்க போறோம் எங்க அந்த ஹெல்ப்பர் யாரோ வந்தாங்கல்ல பார்த்து கேர்ஃபுல்லா கீழே இறக்கி வைங்க

தம்பி நீ மட்டும் கரெக்டாக ஏடிஎம் மிஷினை கார்னரில் வச்சிருப்பா இந்த ஸ்ட்ரீட்டோட கார்னருக்கு தான் ஏடிஎம் மிஷின் அலக்கேட் ஆயிருக்கு ஏய் நான்சி இது என்னன்னு தெரியுதா ஏடிஎம் மிஷின் நான்சி நம்ம ஏரியாவுக்கு புதுசாக ஏடிஎம் மிஷின் கொண்டு வந்து வைக்க போறாங்களா ஐயா செம ஜாலி அம்மா ஏடிஎம் மிஷின்மா என்னடா சொல்ற உண்மையாவா சொல்ற நம்ம ஏரியாவுக்கு ஏடிஎம் மிஷின் கொண்டு வந்து வைக்கிறாங்களா மேடம் உங்கள் ஏரியாவில் நிறைய பீப்புள் பேங்க் ஏடிஎம் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால புதுசாக தனியாக ஒரு ஏடிஎம் மிஷின் ஆயிருக்கு மேடம் இதில் நீங்கள் எந்த பேங்க்குடைய ஏடிஎம் வேணாலும் யூஸ் பண்ணி மணி வித்ட்ரா பண்ணிக்கலாம் என்ன சார் சொல்கிறீங்க எந்த பேங்க்கோட ஏடிஎம் வேணாலும் போட்டுக்கலாமா நல்ல வேலை சார் நாங்கள் ஏதோ ஏடிஎம்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருந்துச்சு எங்களுக்கே தனியாக ஒரு மிஷின் கொடுத்துட்டீங்க கும்பட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம் ஏடிஎம் மிஷினே வந்துருச்சா வண்டியண்ணா என்னன்னா இது ஏடிஎம் மெஷின்னா அப்படின்னா இந்த மெஷின் இருந்து நம்ம பணத்தை நமக்கு தேவையானப்ப எப்ப வேணாலும் எடுத்துக்கலாமா டேய் சின் நீ பாட்டுக்கு சும்மா அதுல இருந்தாலும் எடுக்க முடியாது புரியுதா உன் பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா அந்த பேங்க்கோட ஏடிஎம் கார்டை போட்டு எடுத்துக்கலாம் அங்கிள் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அங்கிள் இங்க நிறைய பேருக்கு இது தெரியாது அங்கிள் சரிப்பா நான் ஒரு தடவை என்னோடய ஏடிஎம் கார்டை போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த தெருவில் இருக்கிற மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் முடிஞ்சால் சொல்லிக் கொடுங்க ஏன்னா வயசானவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது பாருங்கள் கார்டை போட்ட உடனே என்டர் ஏடிஎம் பின் நம்பர் அப்படின்னு கேட்கும் இப்போ உங்களுடைய ஃபோர் டிஜிட் பின் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும் என்டர் பண்ணின உடனே உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் என்டர் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ பணம் வேணுங்கிறத என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ண உடனே இல்ல இந்த ஓட்டவளியா நீங்க எంటర్ பண்ணுறோட அமௌண்ட் வந்து வந்துடும் நீங்க பார்த்து தக்கனே எடுத்துக்கணும் இல்லாட்டி கொஞ்ச நேரத்துல பணம் வந்து மெஷின் போயிடும் போய்டும். அட உண்மையாவே இந்த மெஷின்ல இருந்து சூப்பரா பணம் வருதே. ரொம்ப थैங்க்ஸ் अंकल இந்த ஸ்ட்ரீட்ல இந்த வெச்சதுக்கு. இதுக்கு எதுக்குமாங்களுக்கு थैங்க் சொல்லிட்டு கேங்க? கவர்மென்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து அலகேட் ஆயிருக்கு. அவ்ளோதான். நீங்க முடிஞ்சா மட்டும் உங்களுக்கு ஏடிஎம் மெஷின் எப்படி யூஸ் பண்ணனும் சொல்லி கொடுங்க. ஏடிஎம் மெஷின் எப்படி யூஸ் பண்றன்னு சொல்லி தரறதா? நான் சொல்லி கொடுத்துட்றேன் குறைஞ்சது ஒரு பத்து லட்சமாவது வச்சுருப்பாங்க இதை அடித்தோம் நம்ம வாழ்க்கையிலே செட்டில் ஆயிடலாம் எப்படி எடுக்கலாம் சரி பகலில் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி நைட் நம்ம வேலைக்கு அனுப்பிச்சிட வேண்டியது தான் என்ன சார் இது இவ்வளோ பணம் இருக்கிற இந்த மெஷினை இப்படியே ஓப்பனாக வச்சுட்டு போகிறீங்க யாராவது அந்த நம்பர் இந்த நம்பர்னு போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க சார் யாராவது ஒரு வாட்ச்மேனையாவது போடுங்க ஆமாம் அங்கிள் எங்கள் ஏரியாவில் திருட ஜாஸ்தி அங்கிள் யாராவது நைட்டில் வந்து இந்த மெஷின்லேருந்து பணத்தை எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அங்கிள் எங்கள் வீட்டு வாசலில் வேற வச்சுருக்கீங்க இதுலேருந்து பணம் காணாமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு என்ன எங்களை தானே அங்கிள் கேட்பீங்க அதனால் தயவு செஞ்சு இதுக்கு ஒரு செக்யூரிட்டியை தனியாக போட்டுருங்க அங்கிள் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் நீங்கள் நினைக்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இந்த மெஷின்ல இருந்து பணம் எடுக்க முடியாதுமா நாளைக்கே இந்த மெஷினுக்கு ஒரு தனியா செக்யூரிட்டி போட்டுருவோம் அது மட்டும் இல்ல பணம் காணாம போச்சுன்னா கண்டிப்பா உங்களை கேட்க மாட்டோம் என்னடா பண்ணிட்டு இவரு இந்த மெஷின்ல இருந்து பணம் காணாம போச்சுன்னா நம்மளை கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு போறாரு என்னமோடா இந்த மெஷின் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியல நான் வீட்டுக்குள்ள போய் சமையல் வேலையை கவனிக்கிறேன் எனக்கும் பப்ளுக்கு இனி பிரச்சனையே கிடையாது எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் ஏடிஎம் கார்டை கொடுத்து விட்டு பணம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இருப்பாங்க நாங்க ஈஸியா இங்கிருந்தே எடுத்துக்குவோம் பண்டிகை போய் பெரியப்பாவோட கார் எடுத்துட்டு வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் எடுத்துக்காமீங்கன்னா அதை வச்சு ஏதாவது செலவு பண்ணலாம் இந்த ஏடிஎம் மிஷின் சரியா வேலை செய்தா இல்லையான்னு அப்படியே செக் பண்ண மாதிரி இருக்கும்ல டேய் சிண்டு ஏடிஎம் மிஷின் எல்லாம் என்னைக்குமே கரெக்டா தான் ஒர்க் பண்ணும் சும்மா பணத்தை எடுத்துட்டு இருந்தேன்னா எங்க அம்மா அவ்வளவுதான் என்ன தொலைச்சிருவாங்க டேய் சிண்டு நீ நினைக்கிற மாதிரி இந்த ஏடிஎம் மிஷின் கிடையாது உன்னோட குறும்புத்தனத்தை எல்லாம் இதுல காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல அலாம் இருக்குடா தொற்ற உடனே பயங்கரமா சத்தம் கேட்கும் சத்தம் கேட்ட உடனே போலீஸ் வந்துடும் அதனால ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்னக்கா சொல்றீங்க அப்படின்னா இந்த ஏடிஎம் மிஷின்ல இருந்து யாராவது திருடங்க வந்து பணத்தை எடுத்துக்க முயற்சி பண்ணா இது பயங்கரமா சத்தம் போட்டு போலீஸ கூப்பிட்டுருமா அய்யய்யோ நீங்க சொல்றதை பார்த்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கே புரிஞ்சுக்கிட்டடா சிண்டு சரி பண்டி எவ்வளவு நேரம் இந்த மெஷின் பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது மூணு பேர் வீட்டுக்குள்ள போய் ஏதாவது விளையாடலாம் டே சிண்டு நீயும் சீக்கிரமா வீட்டுக்குள்ள வா அதான் அந்த பேங்க் மேனேஜர் தெளிவா சொன்னாரு இல்ல அப்புறம் எதுக்கு நீ தேவ இல்லாம இந்த ஏடிஎம் பக்கத்துல வாட்ச்மேன் மாதிரி நின்னுட்டு இருக்க பேசாம உள்ள வாடா எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு இன்னைக்கு நைட்டு இந்த ஏடிஎம் மிஷின்ல ஏதோ குளறுபடி பண்ண போற அது மட்டும் தெளிவா தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு நீ நல்லா மாட்ட போறடா இந்த மெஷின் இருந்து யாரு வேணாலும் எவ்வளவு வேணாலும் பணம் எடுத்துக்கலாம்னா அப்படின்னு அந்த மிஷின்குள்ள நிறைய பணம் இருக்குன்னு அர்த்தமா ஐயோ பேசாம நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் வந்து என்ன ஏதுன்னு பாத்துக்க வேண்டியதுதான் என்னது இந்த பொடியா நமக்கு மேல ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் ஒண்ணும் புரியலையே நைட்டு வந்து என்ன பண்ணுவான் இவன் சரி அவன் என்ன பிளான் பண்ணாலும் சரி நம்ம பிளான் பண்ண மாதிரி கெட்டப்ப மாத்திட்டு வந்து ஏடிஎம்ல இருக்கிற அத்தனை பணத்தையும் அடிச்சிட வேண்டியதுதான் என்ன கெட்டப் போடலாம் நம்ம பழைய கெட்டப்பே போட்டுடலாமா ஓகே இருட்டாயிடுச்சு மணி இப்பவே ஒன்பது ஆக போகுது இதுக்கு மேல கண்டிப்பா யாரும் ஏடிஎம் மிஷின் கிட்ட வந்து பணத்தை எடுக்க மாட்டாங்க வண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க இதுதான் கரெக்டான டைம் இப்ப போயிட்டு அந்த ஏடிஎம் மிஷினை என்ன எதுன்னு பாத்திர வேண்டியதுதான் ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி நம்ம தெருவுல யாராவது நடமாட்டம் இருக்கான்னு பாத்துக்கலாம் யாரு நடமாட்டமும் இல்ல எல்லாரும் போய் இப்பவே கதவை பூட்டி தூங்கிட்டாங்க சரி ஓகே ஏடிஎம் மிஷினை இப்பவே ஆப்ரேட் பண்ணி பார்த்துடலாமா ஐயோ இது சத்தம் போட்டு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் இங்க வச்சு ஆப்ரேட் பண்ணி பார்த்தா சரிபட்டு வராது பேசாம வீட்டுக்குள்ள எடுத்து கொண்டு போய் வச்சு ஆப்ரேட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் என்னடா இது நமக்கு முன்னாடி இந்த பையன் வந்து நிக்கிறான் என்ன பண்ண போறான் ஒண்ணுமே புரியலையே இந்த பையன் அந்த பக்கம் போனா தான் நம்ம வேலை காமிக்க முடியும் இது அப்படியே கொண்டு போய் நம்ம வீட்டுக்குள்ள வச்சு நல்லா ஆப்ரேட் பண்ணி ஐயோ அம்மா என்னது இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது இதில் ஏதாவது பட்டனை தட்டினா தானே இது கத்தி ஊற கூட்டிடுவோம் அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் ஐயோ அம்மா தூக்கவே முடியல பேசாமல் பண்டி அண்ணாவையும் பப்ளூ அண்ணாவையும் ஹெல்ப் கூப்பிடலாமா ஐயோ என்னது இந்த பையன் சைஸ்க்கு அவ்வளோ பெரிய ஏடிஎம் தூக்கிட்டு இருக்கிறான் எப்பா அவங்கள கூப்பிட்டோம் அவ்வளவுதான் நம்ம கதையவே கெடுத்து விட்டுருவாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போயிட வேண்டியதுதான் ஐயோ அம்மா உள்ள போ உள்ள போ இத கொஞ்சம் சின்னதா பண்ணிருக்க கூடாதா தூக்கவே முடியல ஐயோ அம்மா எவ்வளவுதான் விழுந்தாலும் சரி இன்னைக்கு இந்த இந்த மெஷினை தூக்கி கொண்டு போய் வைக்காம விடமாட்டான் போயிரு 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 சீக்கிரம் என்னது இவன் பாட்டுக்கு ஏடிஎம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா அட்டா பாவி எனக்கு முன்னாடி பிளான் பண்ணிருக்கியா நீ தம்மா தூண்டு இருந்துகிட்டு அந்த ஏடிஎம் உள்ள தூக்கிட்டு போயிட்டான இந்த பையன் உள்ள போய் இறங்கி எடுத்துட வேண்டியதா அப்பாடா ஒரு வழியா எப்படியோ ஏடிஎம் மிஷினை உள்ள கொண்டு வந்தாச்சு யாராவது இருக்காங்களான்னு பாக்கலாம் எப்படியும் இன்னும் சிசிடிவி கேமராவும் வைக்கல நம்ம பண்ணதெல்லாம் கண்டிப்பா ஐயோ யாரோ நிக்கிற மாதிரி இருக்கே வீட்டுக்கு முன்னாடி யாரும் இல்ல இதுதான் சரியான டைம் நல்ல ஒரு பெரிய கயிறை எடுத்து வந்து மேல போட்டு அழுங்காம உள்ள இறங்கி ஆட்டை போட வேண்டியதுதான் அப்பாடா நம்ம பிளான் படி ஏடிஎம் மிஷினை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது யாருமே பாக்கல இப்ப போய் நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியதுதான் நாளைக்கு காலையில் எழுந்திருச்சி ஏடிஎம் மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ரொம்ப தூக்கமாக வருது பேசாமல் போய் படுத்து தூங்கலாம் சரி இப்படியே யோசிச்சுட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது கெட்டப்ப மாத்திட்டு வந்து பிளான் பண்ணுவோம் கயிறுக்கு என்ன பண்ணுறது இந்த நேரத்தில் கயிறு எங்கேயும் கிடைக்காது ம் ஒன்றும் புரியலையே ஓகே கெட்டப்பை மாற்றியாச்சு நீ என்ன பண்ணலாம் அச்சியோ அந்த முகமூடி வேறு போட மட்டுமே சரி அதையும் கட்டிடுவோம் இந்த பயவுள்ள ஏடிஎம் எந்த ரூமில் வச்சிருக்குன்னு தெரியலையே சரி இப்படியும் மேல் ரூமில் தான் வச்சுருப்பான் கயிறு கிடைக்கணும்னா என்ன நம்ம இந்த துணியை வச்சே கயிறாக திரிச்சு மேலே ஏறிட வேண்டியதுதான் என்னது மேலே போக மாட்டேங்குது நேரமும் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த கயிறு வேற உள்ள போய் மாட்டவே மாட்டேங்குது என்ன பண்ணுறது போ போ இந்த துணி வந்ததுக்கு பேசாமல் நல்ல ஒரு கயிறு எடுத்து வந்திருக்கலாம் நேரம் போய்கிட்டே இருக்குது இந்த கயிறு வேற நம்மளை பாடா படுத்ததே இந்த கயிறு எப்போ மாட்டி நம்ம எப்போ மேலே போய் அந்த ஏடிஎம் எடுத்துகிட்டு கீழே இறங்குறது ஒன்றும் புரியலையே அப்பா ஒரு வழியை மாட்டியாச்சு இனி மேலே ஏற வேண்டியதுதான் எப்படியோ கயிறு நல்லா ஸ்ட்ராங்காக உள்ளே போய் மாட்டிடுச்சு நீ அழுங்காமல் ஏற வேண்டியதுதான் ஓகே முதல்ல உள்ளே போய் ஏடிஎம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏ என்னடா அது கயிறு அது கீழே போட்டது அதுவே வந்துடுச்சா இல்லை எப்படி இப்போ இப்போ கரெக்டாக போய் மாட்டிரு ம் என்னடா அது திரும்பியும் கயிறு வெளி வெளியே வெளியிடுறாங்க யார் என்னென்னு புரியலையே அந்த பையன்தான் அந்த வேலையை பார்த்துட்டுருக்குறானா கயிறு போய் மேலே தான் நம்ம உள்ளே இறங்க முடியும் இந்த பொடி பையன் அதுக்கு மேலே என்னமோ வம்பு எடுத்துட்டுருக்காங்களா என்ன மலையை ஆ போ என்னது இந்த பக்கத்துக்கு போட்டா அடா பாவி டேய் தம்பி ரொம்ப செலவு பண்ணி வந்திருக்கண்டா தயவு செஞ்சு விடுறா ஒன்றும் நேரமே சரியில்லையே இந்த கயிறு எப்போ போய் மேலே மாட்டுறது நம்ம எப்போ மேலே ஏறுறது